இது போல நம்பர்ஸ் எல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஒரு நம்பர் இருந்தா ஞாபகம் வச்சுப்பீங்க, 50 நம்பர்ஸ் இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவே 50 நம்பர்ஸ்க்கு மேலேனா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இதையே நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஒரு வெப்சைட்க்கும் ஒரு ஒரு யூனிக் நம்பர் இருக்குது. நீங்கள் google.com yahoo.com இதுக்கெல்லாம் பதிலாக 255.108.291.0.1 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இன்டர்நெட்டை வெறுத்துருவீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எஸ், அதுதான் டிஎன்எஸ். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்எஸ்னா என்ன, டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டிஎன்எஸ் எப்படி ஒரு வெப்சைட்டை மேப் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So, what is DNS? DNS na Domain Name System. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? லெட்ஸ் சே இப்போ ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஹியூமன்ஸ், இவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அதை வச்சு தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் கம்ப்யூட்டர்ஸை நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஹியூமன்ஸ் போல் நம்ம கம்ப்யூட்டரை நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் தானே. ஸோ ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், அது ஒரு நெட்வொர்க்காக கனெக்டில் இருக்கும்போது. இப்போது ஹியூமன்ஸ்க்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இடையில் உள்ள கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நெட்வொர்க் இன்ஜினியர் கண்டுபிடிச்சது தான் டிஎன்எஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நேமை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஒரு வெப்சைட்க்கும் ஒரு டொமைன் நேம் இருக்கும். அந்த டொமைன் நேமை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுட்டு சர்ச் பண்ண மாட்டீங்க. பட் அதுக்கு பதிலாக வெப் அட்ரஸ் போட்டு சர்ச் பண்ணும்போது நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும்னா எப்படி நீங்கள் உங்கள் ஃபோன் புக்கில் இந்த கான்டாக்டோட நேமை வச்சு நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும்னா இந்த நேம், அதாவது டொமைன் நேமை வச்சு இதோட ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்கள் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் சர்ச் பண்ண வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் கிடைச்சதால நீங்கள் அந்த வெப்சைட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த டிஎன்எஸ் சர்வருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இன்னுமே டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசரில் ஏதோ ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்கள் கம்ப்யூட்டர் கேஷில் இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் இல்லைன்னா இந்த ரெக்வஸ்ட் டிஎன்எஸ் ரிசல்வருக்கு போகும். இந்த டிஎன்எஸ் ரிசல்வர் வந்து ISP, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருக்கும், லைக் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இது மாதிரி. உங்கள் ரெக்வஸ்ட் இந்த ரிசல்வர் ரிசீவ் பண்ணோன்னே இதோட கேஷ் மெமரியில் தேடி பார்க்கும். சப்போஸ் அங்கேயும் இல்லைன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும், அதாவது ரூட் சர்வருக்கு போகும். இந்த ரூட் சர்வர் தான் டிஎன்எஸ் ஹையரார்க்கியில் டாப் லெவலில் இருக்குது. 13 செட்ஸ் ஆஃப் ரூட் சர்வர்ஸை இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூட் சர்வர்ஸை 12 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த 13 செட்ஸில் ஒரு ஒரு செட்க்கும் ஒரு ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. இப்போது உங்கள் ரெக்வஸ்ட் இந்த ரூட் சர்வர் ரிசீவ் பண்ணிச்சுன்னா உடனே இந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிடாது. பட் இந்த ரூட் சர்வருக்கு உங்கள் ரெக்வஸ்ட்டை எங்கே சென்ட் பண்ணால் ஐபி அட்ரஸ் கிடைக்கும்னு தெரியும். பிகாஸ் இட்ஸ் அ ரூட் சர்வர், ரைட்? ஸோ இந்த ரூட் சர்வர் என்ன பண்ணுன்னா ரிசால்வர் கிட்ட வழி சொல்லும். உங்கள் ரெக்வஸ்ட்டை TLD சர்வர், அதாவது டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு .com டொமைனுக்காக இது சென்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் facebook.com-ஐ சர்ச் பண்ணதால் இந்த TLD சர்வரில் டாப் லெவல் டொமைனோட அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன டொமைன்னா .com, .net, .org இது போல். இப்போ இந்த பர்டிகுலர் TLD சர்வரில் .com டொமைனோட அட்ரஸ்லாம் இருக்கும். பட் இந்த TLD சர்வருக்கும் ஐபி அட்ரஸ் தெரியாது. ஸோ இந்த TLD சர்வர் உங்கள் ரெக்வஸ்ட்டை கடைசி சர்வரான அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வருக்கு சென்ட் பண்ணும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் கிட்ட தான் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ நம்ம தேடின ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் கிடைச்சதும் இது ரெசால்வருக்கு சென்ட் பண்ணும். தென் இந்த ரெசால்வர் நம்ம கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இப்போ உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கிடைச்சதால facebook.com-ஐ ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ரெசால்வரோட கேஷ் மெமரியில் ஐபி அட்ரஸ் இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஹோல் ப்ராசஸும் நடக்கும். இப்போது ஃபேஸ்புக்கு ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதால்
இந்த ரிசால்வரோட கேஷ் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ மறுபடியும் யாராவது ஃபேஸ்புக்கை ஆக்சஸ் பண்ணக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்காமல் இந்த கேஷ் மெமரியிலேருந்து ஐபி அட்ரஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டெய்லி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது டிஎன்எஸ்ங்கிற ஒரு பார்ட்லேயே இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். குட் பாய் ஃபார் நவ்.